கடந்த ஓராண்டாக லாபஸ்தானத்தை அதாவது லாபஸ்தானத்தில் இருந்த குரு விரயஸ்தானத்துக்கு வந்துட்டார் விரயங்களை ஏற்படுத்த வாய்ப்பு உண்டு சுபவிரயம் வீண் விரயம் கர்ம விரயம்னு இருக்குது ஆக இதில் வீண் வரயம் அதாவது வீண் செலவு அப்படின்னா நீங்கள் சுப செலவாக மாற்றிக்கணும் எப்படி சுப செலவாக மாற்றுறதுன்னா காப்புறுதி செலவு அதாவது கல்விகளை வந்து நம்ம பிள்ளைங்களை படிக்க வை சுப செலவு நீங்கள் பணத்தை சேமிப்போய் சுப செலவு இந்த மாதிரி சுப செலவில் மாற்றிட்டீங்கன்னு சொன்னால் இந்த செலவில் நாளைக்கு உங்களுக்கு மீண்டும் அது பணமாக வந்துவிடும் குடும்பத்தில் சாதகமான சூழ்நிலை ஏற்படும் வீடு வாகனம் வாங்க ஏற்ற ஒரு ஒரு காலகட்டமாக இருந்தாலும் உங்களுடைய பொருளாதார பலம் என்ன என்று தெரிந்து கொண்டு நீங்கள் வீடு வா வீடு வாகனம் வாங்கலாம் பொருளாதாரத்தை அனுசரித்து அதை மேற்கொள்ள வேண்டும் பெற்றோர் வழி இருந்த சில சங்கடங்கள் இந்த வருடம் தீர வாய்ப்புகள் உண்டு அப்படி ஒரு பிரச்சனை இருந்தால் நீங்களே தானாக சென்று தாய் தந்தையிடம் மன்னிப்பு கேட்டோ ஆசீர்வாதம் வாங்கியோ பிரச்சனையை தீர்த்துக்கொள்ளலாம் மனஸ்தாபங்கள் சொல்றேன் மனஸ்தாபங்கள் உறவினரிடம் மனஸ்தாபங்கள் இருந்தாலும் தீர்த்து கொள்ளலாம் வீட்டுக்காக எதிர்பார்த்த வங்கி கடன் வரும் அதே போல் வீட்டை ச சிலர் வந்து சீரமைக்க பார்ப்பாங்க அதாவது ரெனிவேஷன் அதை கூட இந்த வருஷம் நீங்கள் செய்யலாம் சிலர் வந்து நீண்ட நாளாக லைசன்ஸ் அதை உரிமம் அதுக்கு வந்து நீங்கள் எழுதி போட்டிருப்பீங்க கிடச்சிருக்காது தாமதமாகலாம் இந்த வருடம் நிச்சயமாக கிடைக்க வாய்ப்புகள் உண்டு நீங்கள் அதை எழுதி போடுங்க கொஞ்சம் முயற்சி எடுங்க அதெல்லாம் வரும் விண்ணப்பம் சலுகைகள் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு அதை போல் வந்து வாங்கிய கடனை நீங்கள் படிப்படியாக செலுத்தலாம் இந்த வருடம் அதாவது இந்த கடன் என்று வரும்போது ஒரு வைரகத்தை வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த கடனை கட்டி முடிக்கலாம் நாளை நாளை நாளைன்னு போகும்போது எந்த ஒரு கடனை கட்டி முடிக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஒன்று ஏற்படும் சிலருக்கு மனஸ்தாபங்கள் ஏற்பட்டு மன உளைச்சல்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு அவங்க நிதானத்தை கடைபிடித்து தியானம் மந்திர ஜபம் செய்தால் இதெல்லாம் தீரா தீர்ந்துவிடும் நேரடி விற்பனையாரர்கள் அதை வந்துட்டு காப்புறுதி தொழிலில் உள்ளவனுக்கெல்லாம் வந்து இந்த கமிஷன் தொழில்னு சொல்கிறோமா இல்லைங்களா இதெல்லாம் வந்து மேன்மை அடையும் அவங்க அதில் தொழிலில் வந்து மேன்மை அடையும் அதிக கடன் வாங்கக்கூடாது அது கட்டி முடிக்கிறதுக்கு சிரமமாக நிற்கும் மே ஜூன் ஜூலை இந்த மாதங்களில் வந்து அதிகமான செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு உடலில் சில தொந்தரவுகள் வந்து நீங்கும் அதனால் ஆரோக்கியத்தில் மிக மிக கவனம் தேவை என்னதான் நீங்கள் வந்து மருந்து சாப்பிட்டாலும் உறக்கம் இல்லை என்றால் பிரச்சனைகள் ஏற்படும் மாணவர்கள் படிப்பில் அவளுக்கு முன்னேற்றம் ஏற்படும் போட்டிருக்கு